இது சிறப்பு விருந்தினரின் நேரம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஐஎஸ் பர்வின் சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு? பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த விழாவின் நாயகன் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சரியாக வடிவமைத்திருக்கக்கூடிய கவர்னர் அவர்களே, அவருடைய இனிமையான துணைவியார் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் திரு ஷேக் அவர்களே, அருமை தோழி ராஜேஸ்வரி அவர்களே, முன்னாள் வரும் நாள் மேநாள் கவர்னர்களே, நான் நிரம்ப மரியாதை செய்யும் தஞ்சாவூர் மகாராஜா நிறுவனத்தை சார்ந்த அருமை அண்ணன் திரு முகமது ரஃபி அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் பேசுவதற்காக எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 12 முதல் 12:45 மணித்துளிகள். சரியாக என்னை 12:45 அழைத்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மனிதனை கடத்துகின்றவனை கூட மன்னித்து விடலாம், நேரத்தை கடத்துறவங்களை மன்னிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான ஒரு தருணம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த அற்புதம் எது என்றால், அந்த மேன்மை எது என்றால், நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத உங்கள் வாழ்நாட்களின் மிக முக்கியமான நேரத்தை எனக்காகவும், நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்நாட்களின் மிக முக்கியமான நேரத்தை உங்களுக்காகவும் தந்து கொண்டிருப்பதுதான். நேரம்தான் கடவுளாக இருக்கிறது என்று சொல்வார்கள். எங்கள் வேதத்திலே இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், காலத்தை குறை சொல்லாதீர்கள் என்று பேசுகிறான். காலம் மிக மிக முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதனை ஒரு சில வார்த்தைகள் மூலமாக எனக்கு அருகில் இருந்த வருங்கால கவர்னர் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். 20 நாட்களுக்கு முன்னால் தான் அவருடைய வீட்டிலே ஒரு மிகப்பெரிய துக்கம் நிகழ்ந்திருக்கிறது. அதையும் கடந்து இந்த மாநாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று கேட்டால் அதற்கு அவ்வை என்கின்ற ஆதிப்பெண் இப்படி பதில் சொன்னாள், இந்த உலகத்திலேயே எது பெரியது என்றால் உலகம்தான் பெரியது. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கொரு தலைவாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்று கேட்டாலே இந்த உலகத்திலேயே மிக பெரியது தொண்டுதான். பெருமக்களே, யார் ஒருவர் தொண்டுள்ளம் கொண்டிருக்கிறார்களோ இறைவன் ஈசன் அவருக்குள் ஒடுங்குகிறார் என்கின்ற நிலையில் எனக்கு எப்பொழுதும் அரிமா சங்கங்களில் பேசுவது என்றால் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எடுத்து வைத்துவிட்டு நான் வந்து விடுவது வழக்கம். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உண்டு, அது அரிமா நண்பர்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஏன் என்றால் எனக்கு சிங்கங்களை பிடிக்கும், எனக்கு சிங்கத்திலும் பொம்பளை சிங்கத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொம்பளை சிங்கம் தான் வேட்டையாடுறது, அது பிள்ளை பெற்றுக்கொண்டு ஆட்சி செய்யும். எனக்கு
எனக்கு அரிமா சங்கங்களில் ஏன் பேசுவதற்கு பிடிக்கும் என்றால் எப்படிங்க இவ்வளவு செலவு பண்றீங்க எங்க ஒரு எலெக்ஷன்க்கு இவ்வளவு செலவு பண்ணுவீங்க நான் ஒரு கவர்னர் ஆகிறதுக்கு நீங்க பண்ற செலவு அது உண்மையா நான் சொல்றேன் பாருங்களே இதே செலவே சட்டமன்ற தேர்தல்ல நின்னு செஞ்சீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்ல நின்னு செஞ்சீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆயிட்டு போயிடலாமே ஆனா நீங்க அந்த பக்கம் போய் எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா பர்வீன் சுல்தானா பேச வர மாட்டேன் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு அவங்களும் செலவு செய்றாங்க நீங்களும் செலவு செய்றீங்க என்ன வித்தியாசம் என்றால் அவர்கள் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள் நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள் அதுதான் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசமாக நான் கருதுகிறேன் அதனால் உங்களை நான் மதிக்கிறேன் பெரிய கும்பிடு போடுறாருனா பெரிய செலவு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப விருப்பமான மேடைகள் இத்தகைய மேடைகள் காரணம் எது சொன்னாலும் விதையாக விழும் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவது கிடையாது விதை முளைக்கும் அதற்கு ஒரு கால அவகாசம் தேவை அந்த கால அவகாசத்திற்குள் அந்த விதைகள் முளைக்கின்றன ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளுமாக கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் உங்களுடைய சிந்தனைக்காக என்னுடைய அறிவிலே பட்ட சில விஷயங்களை சொல்லலாம் என்று கருதுகிறேன் பெருமக்கள் நான் சமீபத்தில் வாசிப்பதுமாக நிறைய படங்களை பார்ப்பதுமாக என்னுடைய நேரத்தை நான் கடத்தி கொண்டு வருகிறேன் இந்த படம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனா நம்ம நாட்டுல வந்து அதை ரொம்ப ஒரு கெட்ட பழக்கமா வச்சுட்டாங்க ஏன்னா காட்டுற படங்கள் அப்படி எடுக்கிற படங்கள் அப்படி ஒருத்தர் ஒரு படத்தை வச்சுட்டு வெளியிட்டுட்டு அவர் விஜய் டிவிலயோ வேற ஏதோ ஒரு டிவிலயோ பேட்டி கொடுக்கிறார் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பான ஒரு படைப்பாளி ஒரு நல்ல படத்தை அறிமுகப்படுத்திட்டு வெளியிட்டுட்டு பேசுறார் அப்போ கேள்வி கேட்கிறவங்க கேட்கிறாங்க என்ன உங்களுடைய படங்களில் நிறைய ஆபாசங்கள் இருக்கின்றனவே நிறைய பெண்களை நீங்கள் கவர்ச்சியாக காட்டுகிறீர்களே கதைகளும் சரியில்லையே இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள் என்றவுடன் அவர் சொன்னார் நான் என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு குடும்பத்தோட வாங்கன்னு நான் கூப்பிடுறேன் இதுதான் அந்த படைப்பாளன் தந்த பதில் நான் யோசித்து பார்க்கிறேன் நீ கல்வியாளராக இருந்தாலும் நீ படைப்பாளராக இருந்தாலும் நீ பேச்சாளராக இருந்தாலும் நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் எப்பொழுது நீ சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் மீது உனக்கு ஒரு பொறுப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் நீ அந்த நிலையில் இருப்பதற்கான தகுதி பெறுகிறாய் என்பது என்னுடைய அடிப்படையான புரிதல் அந்த புரிதலில் நான் சில படங்களை பார்க்கிறேன் அந்த படங்கள் நிச்சயமாக தமிழ் படங்கள் கிடையாது நான் தேர்ந்தெடுத்து படங்கள் பார்க்கிறேன் உங்களுக்கு தெரியுமா சாப்பிட தெரியாமல் செத்து போகின்ற குழந்தைகள் நம்மிடையே இந்த காலத்தில் இருக்கிறார்கள் வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் செத்து போச்சுங்க ஒரு குழந்தை சாப்பிட தெரியாமல் சாகின்ற குழந்தைகள் இருக்கின்ற பொழுது இந்த புத்தகம் தான் படிக்க வேண்டும் இந்த படங்கள் தான் பார்க்க வேண்டும் என்று எப்படி இந்த சமுதாயத்திற்கு தெரியும் சொல்லி தருவதற்கு யாரும் இல்லை நான் சொல்லி தருகிறேன் எந்த புத்தகத்தை வாசிப்பது எந்த படத்தை பார்ப்பது யார் பேசுவதை கேட்பது எதை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்கின்ற வழிகாட்டுதல் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருப்பதாக நான் கருதுகிறேன் நான் அந்த படத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் படமாக தேர்ந்தெடுத்து நான் பார்ப்பேன் தமிழில் குழந்தைகள் படம் இல்லை குழந்தைகளை பற்றிய படம் இருக்கிறதே தவிர குழந்தைகளுக்கான படம் தமிழிலே இன்னும் வரவில்லை நான் பார்த்தது ஆங்கிலத்தில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஈரானிய திரைப்படங்களோ கொரியன் திரைப்படங்களோ ஜப்பானிய திரைப்படங்களோ சீன திரைப்படங்களோ நான் பார்ப்பது குழந்தைகள் திரைப்படத்தை பார்த்தேன் ஏன் நான் அதை பார்க்கிறேன் என்றால் குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லுவதற்காக அதிலே ஏதோ ஒன்றை மெனக்கிடுகிறார்கள் அது என்னன்னு அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நான் பேசிக்கலா நான் ஒரு கம்யூனிகேட்டர் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் மேடையில் பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் பேசிவிட வேண்டும் என்பதற்காக என்ன டெக்னிக்கை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் சமீபத்தில் நான் பார்த்த ஒரு படம் அதுதான் இன்றைய என்னுடைய பேச்சிலே நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விதையாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் யாரோ வந்தார்கள் பேசினார்கள் சிரிக்க வைத்தார்கள் போய்விட்டார்கள் என்று இல்லாமல்
எதை சிந்தித்து வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சிந்தித்து விட்டு வந்து பேசுகிறேன். அந்த படம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் என்ற ஒரு படம், எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. பார்த்தவர்கள் பாக்கியவான்கள், பார்க்காதவர்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். அதை வந்து நீங்க மேலோட்டமாக பார்த்தால் எதுவும் புரியாது. அது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை ஓபன் பண்ணும் பொழுது அவன் ஒரு கருத்து சொன்னான், நான் ரொம்ப தியானிச்சு சிந்திச்சு உறவுகள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக, ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்காக சில கருதுகோள்களை சில ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் இதை முன்வைக்கிறேன். அந்த படம் ஓபன் பண்ணும் போது ஒரு கருத்து சொன்னாருங்க, மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் தான் பயன்படுகின்றன. இது அவர் சொன்ன ஓபனிங். அப்ப என் மனசுல ஒரு சொல் வருது, ஆமாம், மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் தான் காரணமாகின்றன. அப்படித்தானே? எப்படி மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம். மலை நம்மை தடுக்க வேண்டும் என்றால் மலையை விட நாம் விஸ்வரூபமாக இருக்க வேண்டும். நாம் விஸ்வரூபமாக இருக்கின்ற பொழுது நம் காலடிக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுக்கள் நம்மை தடுக்க வைத்து விடுகிறது. இது மிகப்பெரிய ரகசியம். மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் காரணமாகின்றன. அந்த படம் வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு மிகப்பெரிய தீய சக்தியிடம் இருந்து அதனுடைய வல்லமையான மோதிரம் தனிமைப்படுத்தப்படுகிறது. அந்த மோதிரம் தன் தீயவனான தலைவனிடம் சேர்வதற்கு துடிக்கிறது. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அழிக்கணும், இதுதான் அந்த கதை, முழு கதை. அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அத்தனை பெரிய சக்திகளும் ஒரு சாதாரண சித்திர குள்ளனிடம் போய் அதை ஒப்படைக்கிறார்கள். அப்பொழுதுதான் நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு பெரிய தீய சக்தியை அழிக்க வேண்டியது என்றால் மிகப்பெரிய நல்ல சக்தி தேவை கிடையாது, மிக சாதாரண சிறிய விஷயம் அதை அழித்து விடும் என்று அது சொல்கிறது. இது ஆழமான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய அடிப்படையான விஷயம். என்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய கவிஞருங்க, அவர் ஒரு உருது கவிஞர். சாதாரணமா கவிஞர்களை சமூகம் ரசிக்கும், வீட்டில் ரசிக்க முடியாது. ஒரு கவிஞனுக்கு மனைவியாகவும் கவிஞனுக்கு தாயாகவும் கவிஞனுக்கு குழந்தையாகவும் இருக்கிறது அவ்வளவு பெரிய பாடு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கவிதை சொல்லிட்டு இருப்பாங்க, எப்படி சமாளிக்கிறது அதை? எங்க வாப்பா ஒரு கவிதை சொன்னார், நான் அதையே லிங்க் பண்ணி சொல்றேன் உங்களுடைய சிந்தனைக்காக. இது சிந்தனையின் களம் என்று நான் நம்புகின்ற காரணத்திற்காக சொல்லுகின்ற வார்த்தைகள் புரியாமல் போனாலும் சொற்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை மெதுவாக நீங்கள் யோசித்து செரிக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய உடலில் அது ரத்தமாகவும் சதையாகவும் மாறிப்போம். எங்க அப்பா ஒரு கவிதை சொன்னாருங்க, இதேதான், மிகப்பெரிய விஷயங்களை அழிப்பதற்கு மிக சாதாரண விஷயங்கள் தான் தேவைப்படுகின்றன. அதே போல மிகப்பெரிய நன்மை செய்வதற்கும் மிகச்சிறிய முயற்சி தான் காரணமாகி போகிறது. ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அந்த சிறிய விஷயம் எது என்கின்ற தேடல் தான் நமக்கு இருக்க வேண்டும். அப்பா ஒரு நாள் கவிதை சொன்னார், நாங்க மொத்தம் 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நான் நடுவுல பிறந்தவர். அப்பா வந்து அப்படின்னு கணச்சிட்டார்னா கவிதை சொல்ல போறாருன்னு அர்த்தம். மத்த நானும் சிட்டா பறந்துரும், நான் தான் சிக்குவேன். அப்பா என்ன பண்ணுவார்னா கவிதை சொல்லும் போது டெரரா இருப்பார், சிம்மாசனத்துல போய் உட்காந்துப்பார், சாதாரணமா தான் உட்காந்துருப்பாரு, டபுக்குன்னு மேல ஏறி போய் உட்காந்துருவார், வேற மாதிரி ஆயிடுவார். எங்க அம்மா ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் கொடுக்கும். அவங்க வாழ்ந்த 55 வருஷ வாழ்க்கையில அப்பாவை பத்தி அம்மா கொடுக்கற ஒரே சவுண்டு அப்பாவை பத்தி ஒரு சர்டிபிகேட். அது நீங்க 300-400 பக்கங்கள் ஆனால் கூட எழுதிட முடியாது, ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்ப கவிதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படின்ட்டு போயிருவாங்க, அப்படி கடந்துருவாங்க அப்பா அம்மா. நான் சிக்குவேன், என்ன கூப்பிடுவாரு, உட்காருவாரு, உட்காந்துருவேன். நோட்ஸ் எல்லாம் எடுக்க விட மாட்டார், நோட்ஸ் எடுக்காம அவர் சொல்றத அப்சர்வ் பண்ணிக்கணும், கவனிச்சிடணும், கவனிச்சுட்டு திருப்பி சொல்லணும். பெரும் பாடு அது. உட்காந்துருவேன், ஏன் என்ன அப்பாவிடம் நான் உட்காருவேன்னா, நான் அப்பாவினுடைய பேச்சை கேட்பது போல அப்பா என் பேச்சை கேட்பார். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மீட்டிங் எங்கேயாவது நடக்குதுன்னு சொன்னா அவர்கிட்ட தகவல் போனா போதும், நான் சொல்ல வேண்டாம், வந்து நின்னுடுவார்.
நின்னுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது திரும்பி வருவார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து சொல்வார், சுல்தானா ஒரு மணி நேரம் பேசினேன், டைம் இல்லல்லம்மா, நீ பேசுறதுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டி இருந்ததா அதை சொல்ல கேட்டுட்டு போயிடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு அதனால்தான் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன். பர்வீன் சுல்தானா பேசுவதற்கு பர்வீன் சுல்தானாவின் நாக்கு காரணம் அல்ல, என் தாயின் தகப்பனின் காதுகள் தான் காரணம். அங்கே காதுகள் இருந்தன, அதனால் எனக்கு நாக்கு வந்தது. உங்கள் வீட்டிலே நாக்கு வர வேண்டும் என்றால் உங்கள் காதுகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்க அப்பா எனக்கு காதுகளை கொடுத்தார், கூப்பிட்டு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என் மனதிலே சேமித்து வைத்துக் கொண்ட அந்த கவிதை வரிகளை நான் இந்த சபையில் உங்களுக்காக படைக்கிறேன். எத்தனை பேருக்கான மனங்களில் இறை அருள் இருக்கிறதோ இந்த கவிதை உங்களுக்கு புரிந்து போகும். உருதுவில் சான் அப்பா சொன்னார், மாசீனே, உருதுல சொல்லிடுறேன், எனக்கு ரெண்டு மொழி, ஒன்னு தாய்மொழி ஒன்னு தந்தை மொழி. தாய்மொழி தமிழ், தந்தை மொழி உருது. ரெண்டு மொழியிலையும் எனக்கு பாண்டித்யம் உண்டு. நான் உருதுவை இதுவரைக்கும் மேடையில் பேசியது கிடையாது, இப்பொழுதுதான் பேச தொடங்கி இருக்கிறேன். சொல்லலாமே, சிந்தனைகள் தானே. எட்டு திக்கும் போய் சிந்தனைகளை தமிழுக்கு கொண்டு வா என்று பாரதி கூட தான் சொல்லி இருக்கிறான். இந்த சிந்தனை பாருங்க, அப்பா சொன்னார், நான் இதை இரண்டு மேடைகளில் சொன்னேன், உண்மையில் சொல்லுகிறேன். ஒரு பெரியவர் வந்து என் கரங்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுதாருங்க. அவ்வளவுதான், அழுதுட்டு போயிட்டார். அதுக்கு மேல அவர் ஏதோ வார்த்தைகள் சொல்லல. அந்த வினாடியில் என்னுடைய மனத்திலே ஒரு சின்ன மாற்றம் நடந்தது. உங்கள் மனங்களில் மாற்றம் நிகழ்கிறதா பாருங்க. சொல் தானேங்க, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். சொல் தானே, சொல்லுக்காகத்தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சொல் தேடுகின்ற வரைக்கும் வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும். சொல் கிடைத்து விட்டால் போய் சேர வேண்டியதுதான். அந்த தேடலில் தான் நாம் இருக்கிறோம். அப்பா சொன்ன சொல் மாசீனே, தாரீக் நே மாசி கே ஓ தௌர் பி தேகே. தாரீக்னா கேலண்டர், மாசினா கடந்த காலம். இந்த காலம் இருக்கிறதே, இந்த கடந்த காலத்தின் வரலாற்றை தன் பேரேட்டில் எழுதி வைத்திருக்கிறதாம். தாரீக்னே மாசி கே ஓ தௌர் பி தேகே ஹே லம்ஹோனே கதா கி தி சதியோனே சஜா பாய். என்ன அர்த்தம் என்றால், வினாடிகள் தான் தவறி வைத்தன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைத்தது. இது இது அப்பா சொன்ன வரிங்க. வினாடிகள் தான் தவறிழைத்தன, காலம் தன் பேரேட்டில் மிகப்பெரிய ரகசியத்தை எழுதி வச்சிருக்குதான். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன் வினாடிகளில் தான் தவறிழைக்கிறான், தண்டனையோ தலைமுறை தலைமுறைக்கு யுகங்கள் யுகங்களுக்கு கிடைத்து போகிறது. எவன் ஒருவன் தன்னுடைய வினாடிகளை சேமித்து வைத்துக் கொள்வானோ அவன் யுகங்களை பாதுகாத்துக் கொள்கிறான். நாம் ஜெயில இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்களேன், அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு வினாடி மட்டும் நான் கோபப்படாம இருந்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காதுங்க. இவ்வளவுதான் கோபம். உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் கோபத்தை அடக்குதல். எத்தனை பேர் கோபத்தை அடக்கிறோம், எத்தனை பேர் சொல் சொல்லி விடுகிறோம் கோபமாக. நபிகள் நாயகம் சொல்லுகிறார், நீ கோபமாக இருக்கிறாயா, நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள். உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், கோபம் அடங்கவில்லையா, படுத்துரு. படுத்தாலும் கோபம் அடங்கவில்லையா, எழுந்திருச்சு போய் ஒரு டம்ளர் தண்ணி குடி. அப்ப கூட உன் கோபம் அடங்கலையா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு என்று சொல்லுகிறாரே தவிர எதையும் பேசிவிடாதே, எதையும் சொல்லிவிடாதே என்று சொல்கிறார். கோபத்தை கண்ட்ரோல் பண்றது. நான் வந்து ரொம்ப கோபப்படுவேங்க. என்ன கோபப்படுத்திட்டீங்கன்னா நான் நல்லா பேசுவேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பயங்கர எரிச்சல் ஆயிட்டு தான் வந்தீங்க. முடியும் போது பேச, அதுவும் பசிக்கிற நேரத்தில் பேச விடுவாங்க பாருங்க. பசியில இருப்போம் எல்லாரும், இங்க போய் பேசுங்க மேடம். பசிச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு வந்து உட்காந்துருப்பாங்க, தூங்க விடாம தடுக்கிறதுக்காக பேச சொல்லுவாங்க. பேசுங்க மேடம், இல்லைன்னா தூங்கிடுவாங்க. எரிச்சல் படுத்திட்டீங்கன்னா நல்லா பேசிடுவேன். நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன், ஒரு சுவர்ல ஒரு வாசகம் எழுதி இருந்தது, அதை வாசித்தேன். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். எனக்கு புரிந்து போயிற்று. கோபம் என்பது, கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. இதை விட பெருசா கோபத்தை யாராலும் சொல்லிவிட முடியாது. ஏன், வள்ளுவன் கூட சொல்லல, சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமாப்புனையை சுடும் என்றான் அவன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றான்.
ஆனால் ஒருபடி மேல போய் இந்த வாசகம் சொன்னது, யாரோ ஒருத்தன் தப்பு பண்றான், நீ உனக்கு எதுக்குடா தண்டனை கொடுக்கற, சிரிச்சுக்கிட்டு போ, கடந்து போ, அமைதியாக உட்கார்ந்து யோசி. சில பேர் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்றால், என்ன காரணம் தெரியுமா? உறவுகள் குறித்தும் தொண்டு குறித்தும் என்னை பேச சொன்னார்கள். உறவுகளை நாம் காப்பாற்ற விடாமல் போவதற்கு என்ன காரணம் தெரியும்? ரெண்டே காரணங்க. ஒன்று ஆறாத ரணம், இன்னும் ஒன்று ஆபாசமான குணம். ஆபாசமான குணமும் ஆறாத ரணமும் இருந்தால் உறவுகள் தங்காது, இரண்டையும் நாம் விட்டுவிடுவோம். ஆபாசமான அந்த குணத்தையும் ஆறாத ரணத்தையும் எப்படிங்க சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது கிடையாது என்கிறேன் நான். 65 வயசு ஆகணுமா? 22,736 நாள் வாழ்ந்தா போதும். Only 22,000 days. 22,000 நாள், 65 வருஷம் போயிடுதுங்க நமக்கு. நாள் கணக்குல போட்டு பாருங்க, பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இப்போ வாழ்ந்து முடிச்சிருக்கிறீங்க, கழிச்சிருங்க அதுல இருந்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்சத்துல தூங்குற நேரம், இந்த மாதிரி டிராவல் பண்ற நேரம், அடுத்தவங்களோட பேசாம இருக்கிற நேரத்தெல்லாம் கழிச்சிருங்க, அதெல்லாம் வாழாத நேரம். கையில ஒரு 100-200 நாள் தான் மிஞ்சம். சில பேர் போனஸ்ல ஓடிட்டு இருக்கோம், மிச்சமே இருக்காது. ஓடிட்டு இருக்கோம், சில பேருக்கு ஓவர் டைம்ல ஓடிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ரால. வாழ்க்கை மிக மிக சுருக்கமானது, வாழ்க்கை மிக 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 சுருக்கமானது, மிக சிறியதுங்க. அந்த வாழ்க்கைக்குள் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது என்றால் என்ன? நான் இலக்கியம் படித்தவள், அதனால் இலக்கியத்தில இருந்து சொல்றேன். நீங்க எல்லாம் அண்ணனோட பிறந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோட பிறந்திருக்கிறீங்க? அண்ணன் எத்தனை பேர் அண்ணனா பிறந்திருக்கிறீங்க? கொஞ்சம் அண்ணனா பிறந்தவங்களுடைய காலை மட்டும் கொஞ்சம் தொட்டு கும்பிட்டு போயிருங்க. நாம ஏன் தெரியுமா? அண்ணன் அண்ணனா இருக்கிறதும் அண்ணனை பெற்றிருப்பதும் வரம். என்ன கேட்டா, அண்ணனா பிறக்கிறத விட அண்ணனை பெற்றிருக்கணுங்க. ஒரு அண்ணன் இருக்கணும் எல்லாருக்கும். ஏன் தெரியுமா? அண்ணன்றது யாரு தெரியுமா? அண்ணன்றது இளைய அப்பாங்க. அப்பா அது நம்ம அப்பாவை பார்த்தா வயசான மாதிரி இருக்கும், அண்ணனை பாருங்களேன் என்ன அப்பா மாதிரியே இருக்கோங்க. அண்ணன் பூனை என்ன செய்யும்னா, பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா முதல் குட்டியை சாப்பிட்டுடுமா. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். அப்படி பல குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் நம் அண்ணன்மார்கள். பல குடும்பங்களுக்கு பத்தியமாகி போன சாப்பிட்டுருவாங்க, சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறார் அவர். இந்தியாவை போல எவ்வளவு சுரண்டியும் மிச்சம் இருக்கிறது. இந்தியா பணக்கார நாடுதான். அண்ணனா இருக்கிறது அப்படிங்கறது அண்ணனை விசுவாசிக்கிறது. அண்ணன் கூட எல்லாம் சண்டை போடாதீங்க. அண்ணன் கூட எல்லாம் சண்டை போடுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அது எவ்வளவு பெரிய பாவியா அவன் இருந்தாலும் அண்ணன் அண்ணன் கூட சண்டை போடக்கூடாது. ஒரு 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 காட்சியை நான் பாக்குறேன். அண்ணன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றதுக்கு யாரு தெரியுமா? வாலி. உங்களுக்கு அந்த அந்த இதுவே தெரியாது. வாலி போய் அண்ணனா எப்படி வர முடியும்? ஏன்னா அவன் தம்பி மனைவியை அபகரித்து தம்பியை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டான். தம்பியால் ஆள் வச்சு கொல்லப்பட்டான் அந்த அண்ணன். அந்த அண்ணனை நான் இன்னைக்கு உங்களுக்கு சிலபஸா கொடுக்கறேன். இத படிச்சிட்டீங்கன்னா, இதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா, எங்க அம்மா செஞ்சதுங்க அந்த வேலைய. எங்க அம்மாவுடைய தம்பிக்கு கல்யாணம், எங்க அம்மாவுடைய தம்பி கல்யாணம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கும் பாருங்க. அப்ப நான் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. நான் வந்து போய் இதுல நின்னுருக்கேன், டிவியில சொல்றேன் நான், என் குடும்ப விஷயம். நான் போய் போட்டோல நின்னுருக்கேன். அப்போ எங்க சித்தி என்ன பண்ணிருக்காங்க, போட்டோல இருந்து என்ன இப்படி தள்ளி விட்டுருக்காங்க. நான் வந்து நல்லா போட்டு கொடுப்பேன். நேரம் அம்மா கிட்ட வந்து, நான் போட்டோல நின்று என்ன தள்ளி விட்டாங்கம்மா, சித்தி தான் என்ன தள்ளி விட்டுச்சு, 4 வாட்டி போய் நில்ல, 4 வாட்டியும் தள்ளி விட்டாங்கன்ன உடனே எங்க அம்மாக்கு எங்கிருந்தோ பாசம் வந்துருச்சு. தள்ளி விட்டேன்னு கேட்டாங்க. ஆமா, சும்மா வந்து வந்து நிக்கிறா, அதனாலதான் தள்ளி விட்டேன். என் பிள்ளைக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்தவங்க தான். 12 வருஷம் பேசலீங்க. அவங்க தம்பியோட தப்பு செஞ்சது சித்தி,
சிறிய சிறிய கோபங்களால் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத கணங்களை மறுத்துவிட்ட இழந்துவிட்ட குடும்பத்தில் இருந்து வருபவள் நான். அதை பார்த்துட்டு இருக்கேன், அதனால்தான் வலிக்குது. இதை போயா விட்டோம், இந்த மாமாவையா விட்டுட்டோம். மாமாங்கிறது ரெண்டு வார்த்தையாச்சே, அம்மா அம்மா ரெண்டு அம்மா சேர்ந்தது தானே, மாமா ரெண்டு அம்மா என்ன இது, அது எவ்வளவு பெரிய உறவு, அது அதை விட்டுட்டோமே நாம. நான் இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வாலி சொல்றதுக்கு முன்னால இவ்வளவு பேசுறோம்ல, சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்க எல்லாம் ஒரு பிள்ளை, இப்ப எல்லாம் நாம் இருவர் நமக்கு மூவர். நம்ம அப்பா காலத்துல, நம்ம காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ இப்ப அடுத்த ஜெனரேஷன் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப வர ஜெனரேஷன் நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர். அந்த லெவல்ல போகும்போது அது கிடையாது. வாலியை சொல்றேங்க, அண்ணனை பத்தி சொன்ன, வாலியை பத்தி சொல்றேன். வாலி இறந்து கிடக்கிறான், ஒரு காட்சி. வாலி இறந்து கிடக்கிறான், ராமன் வந்து அம்பு விட்டான், அம்பு தைத்து விட்டது. நான் இங்க நிறுத்துறேன். அம்ப பார்த்துட்டு அவன் தவிக்கிறாங்க, அவன் தவிக்கிறான், அவன் சொல்றான், என்னை யாராலும் கொல்ல முடியாதே, எந்த அம்பும் என்னை தைக்க முடியாதே, இது எப்படி, இது என்ன. தவிக்கிறாங்க வாலி. தவிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னா, நான் அப்படியே நிறுத்தி சொல்றேன். கம்பன் சொன்ன வார்த்தை, சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி இருக்கும் அவங்க கண்கள்ல, எனக்கா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தவனும் தான் இதுல விழமாட்டோம்னு நினைக்கிறதுனாலதான் ஆக்சிடென்டே நடக்குது. எனக்கு இது நேரவே நேராது என்று நினைப்பதனால்தான். அவனுக்கு அம்பு வந்து விட்டது, குத்திருச்சு அம்பு. அவன் அம்பு எடுத்துட்டு சொன்னானா, ஒரே சொல் சொன்னான், இது அம்பு அல்ல. யார் மீதோ நான் கொடுமை செய்த பொழுது அந்த பெரியவர்கள் கோபப்பட்டு சொன்ன சொல்லா என்னை வந்து தைத்திருக்கிறதுன்னு கேட்டானா. அப்புறமா ரெண்டு பேருக்கும் நடக்குது வாக்குவாதம், ராமனுக்கும் அனுமனுக்கும் இவனுக்கும் வாலிக்கும் நடக்குது. பெரிய பெரிய பாட்டு அதெல்லாம், மெய் என்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் அன்று பகை என்று பண்பு இழந்து ஈரமின்றி இது என் செய்தவாறு என்கோ அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு மற்றை குறக்கின தலைவரை கொல்ல மனுநிதி கூறிட்டுண்டோ இரக்கம் எங்கே உதிர்த்தாய் ராமா என் மீது என்ன பிழை கண்டாயப்பா. கொலம்புறம் கடந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். கடைசியாக அறிவு வந்துருச்சு, ஆதி போம் வேலைவாய் அறிவு தந்து உதவினா என்று சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது. இந்த தமிழ் படம் மாதிரி சாகும் போது கத்திய குத்தி வச்சுக்கிட்டே டைலாக் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த அம்பை வச்சுக்கிட்டே டைலாக் பேசி கடைசியா உயிர் பிரியும் போது வாலி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அங்கதாங்க எழுந்திருச்சு நின்னு நான் ஒரு சல்யூட் பண்ணேன் அவனை. நான் NCC எழுந்திருச்சு நின்று ஒரு சல்யூட் பண்ணேன், ஏய் அண்ணன் டானி அப்படின்னு. அண்ணன் சொல்லு, அண்ணன் சொல்லும்பாங்கள, அண்ணனா நின்னா பாருங்க. அவன் சொல்றான் கடைசியா, ராமா எல்லாம் முடிஞ்சது, ஒரே ஒண்ணு உயிர் போற நேரத்துல நீங்க ராமா எடுத்த புரட்டி பாத்தீங்கன்னா, வாலி பேசின கடைசி வார்த்தை அதான், வாலி பேசிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா, அவன் தாக்கும் போது சொல்றாங்க, இன்னும் ஒன்று உரைப்பது என்று ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், நீ என்ன தடுக்காத, நான் சொல்லிடுறேன், அந்த வரம் மட்டும் கொடு, இந்த வரம் மட்டும் கொடுத்துரு, நான் செத்துறேன், நான் போயிட்டேன். என்ன கேட்டான்னு தெரியுமா, ஏ ராமா நீ நல்லவன், நீ நல்லவன். ஏன் தெரியுமா, உன் தம்பிமார்கள் இருக்காங்கல்ல அவனுங்களுக்கு நீ ரொம்ப நல்லவன், அதனால உன் தம்பிமார்களுக்கு ஒரு சின்ன திமிர் உண்டு. என்ன திமிர் தெரியுமா, ஏ என் அண்ணன் யாரு தெரியுமாடா, ராமன்டா, என் அண்ணன் ராம அப்படிங்கிற திமிர் உன் தம்பிமாருக்கு உண்டு. இந்த திமிர்ல நல்ல கவனிங்க, அவன் சொல்றது, இந்த திமிர்ல என்னைக்காவது ஒரு நாள் என் தம்பி கிட்ட வந்து, ஏன்னா உன் தம்பிக்கு நீ நல்ல அண்ணன், என் தம்பிக்கு நான் நல்ல அண்ணன் இல்லை. உன் தம்பிய பார்க்க என் தம்பி பாவம், ஏன்னா உன் தம்பிக்கு உன்ன மாதிரி அண்ணன், என் தம்பிக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணன். என்னைக்காவது அந்த திமிர்ல
நீ உன்னை வச்சிருக்க அண்ணனான்ற திமிர்ல உன் தம்பி என்னைக்காவது என் தம்பி கிட்ட வந்து போடா அண்ணனை கொன்னவனே அப்படின்னு சொல்லாம பாத்துக்குவியா? அவன் மனசு உடஞ்சு போயிரும், அவன் செத்துருவான். இவன் தப்ப மன்னிச்சிருவியா? அவன் அண்ணனை கொன்னாங்கிற தப்ப மன்னிச்சிருவியா என்று சொல்லி இறந்து போனான். இன்னும் ஒன்று உரைப்பது என்றே எம்பியை உம்பிமார்கள் தம் முனை கொல்வித்தோன் எனில் தடுத்தி தக்கோய் முன்முனை மொழிந்தா என்றே இவன் பிழை பொறுப்பதையான்னு சொல்லிட்டு செத்தாங்க. வாலி வாழ்க்கனா ரொம்ப சின்னதுன்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? உறவுகளை கைவிட்டு விடாமல் பிடித்து கொண்டு நடப்பது என்பது மிகப்பெரிய வரம். அந்த வரத்தோடு வாழ்ந்து அந்த வரத்தோடு சென்று சேரக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர்? சொந்தம் பந்தம் ரெண்டு இருக்குங்க. சொந்தம் என்பது நமக்கு பிறந்தவர்களும் நாம் பிறந்தவர்களும் நம்மை பெற்றெடுத்தவர்களும். பந்தம் என்பது வந்து சேர்வது. வந்து சேரக்கூடிய பந்தங்களையும் பிறந்த சொந்தங்களையும் கட்டி காப்பாற்றிக் கொண்டு எடுத்து போவது என்பது எத்தனை பேருக்கு அந்த அந்த நன்மை வாய்த்து விடுகிறது என்று நான் கேட்கிறேன். பல நேரங்களில் வாய்க்கிறது இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் சுயமரியாதையாக இருங்கள். சுயமரியாதையாக இருப்பது வேறு, உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது என்பது வேறு. சுயமரியாதையோடு உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுதல், இந்த சமூகத்தில் தலைமை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுதல், இரண்டுமே ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மில் பல பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இங்க இருக்கிறவங்களோட இல்ல, நானே என்னையும் சேர்த்துட்டு தான் சொல்றேன், போலித்தனமாக இருக்கிறோம். ஏதோ ஒரு முகமுடியை போர்த்தி கொள்கிறோம். பர்சனாலிட்டி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பர்சனோ அப்படின்னு சொன்னா முகமூடி, அது ஒரு இத்தாலிய சொல். இப்போ கணவனிடத்தில் மனைவி மனைவி என்கின்ற முகத்தை தான் காட்ட முடியும். குழந்தை இடத்தில் தாய் என்கின்ற முகத்தை காட்டுவது, வேலை செய்கின்ற இடத்தில் சபார்டினேட்டாக முகத்தை காட்டுவது, தொண்டு செய்கின்ற நேரத்திலே தொண்டராக முகத்தை காட்டுவது, இந்த முகத்தை சரியாக சரியான நேரத்தில் காட்டுவதற்கு பெயர் தான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியாது, அதை சரி செய்து கொள்ளலாம், அவ்வளவுதான். சரி செய்ய தான் முடியும், டெவலப்லாம் பண்ண முடியாது. பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறது என்ன? நம்மில் பல பேர் போலித்தனத்தில் இருக்கிறோம், போலியாக இருக்கிறோம். எங்கே போலித்தனம் வருகிறதோ அங்க போயிடுதுங்க வாழ்க்கையில. ரொம்ப மிக முக்கியமான விஷயத்த ஏன் தெரியுமா நான் பேசுவது? நான் சேனல்ல பேசினா யாருமே சேனல்ல மாத்த மாட்டாங்கன்னு என்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. பரவின் பேசுறாங்கன்னா சேனல் ஓகே ஏதோ பேசும் அந்த பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? நான் நாவிலிருந்து பேசுவதில்லை, என் நாபியிலிருந்து பேசுகிறேன், என் ஆத்மாவிலிருந்து பேசுகிறேன். அதனால் நான் பேசுவதில் ஏதோ சத்தியம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியம் பேச வேண்டும், எந்த மறைப்பும் இல்லாமல் பேச. போலித்தனத்தில் இருக்கிறோம் நாம பல நேரங்களில். ஒரு 38 வயசு பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சான். பெண்கள் கவனிக்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனா சான்ஸே கிடையாது, 50-50 தான். ஹாஸ்பிட்டல் போனோம், நிறைய பிளாக்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிட்டா ஆபரேஷன், ஆபரேஷன் தியேட்டர்ல போய் அனிஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. கவனமா கேளுங்க, அனிஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. அனிஸ்தீஷியா கொடுக்கும் போது ஆண்டவரோட கனெக்ஷன் வந்துருச்சு. ஆண்டவர் பேசுறார், என்னப்பா எப்படி இருக்கிற? ஆண்டவா 38 வயசுலயே கூப்பிட்டுக்க போறியா? என்ன இன்னும் வாழணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆண்டவா. சரி இன்னும் ஒரு 22 வருஷம் வாழ்ந்துட்டு வா. 22 வருஷமா? எஸ் சாங்ஷன் சொல்லிட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவ வந்து பெட்டுக்கு வந்துட்டா, பெட்டுக்கு வந்து கண் விழிச்சு பாக்குறா, ஹாஸ்பிட்டல் வியந்து நிக்குது, மிராக்கள் நடந்திருக்கு, எதுவுமே இல்ல, அப்படி பொழைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவ எழுந்திருச்சு உட்காந்தா, 3 நாள்ல டிஸ்சார்ஜ். தன்னுடைய முகத்தை பாக்குறா, கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. சரி நாம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உடம்புல எல்லாத்தையும் சரி பண்ண தொடங்குற, ஃபேஸ் லிப்டிங், ஃபேட் ரிடக்ஷன், பாடி ஷேப், ஸ்லிம்மிங் எல்லாம் பண்ணிட்டா. பண்ணி முடிச்சுட்டு 38 வயசு பொண்ணு மாதிரி இல்லை, 22 வயசு பொண்ணு மாதிரி ஆயிட்டா. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கே ஆசை வருது அந்த பொண்ணு மேல, அவ்வளோ அழகாயிட்டா. 3 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரா, வெளியில வர பாருங்க லாரி அடிச்சு செத்துட்டா, லாரி அடிச்சு செத்துட்டா. நேரம் ஆண்டவங்கிட்ட போயிட்டா,
ஆண்டவர் நிக்கிறார் முன்னால. என்ன ஆண்டவா, மூன்று மாசத்துக்கு முன்னால்தான சொன்ன 22 வருஷம் வாழலான்னு, இப்படி என்ன கூப்பிட்டுட்டிய மறுபடியும்? நான் ஆண்டவர் சொன்னாராம், அடிப்பாவி அது நீயா, அடையாளமே தெரியலனாராம். பல நேரங்களில் ஆண்டவருக்கே அடையாளம் தெரியாதது போல் மேக்கப் போட்டுக் கொள்கிறோம். எதற்கு இந்த மேக்கப்? ஆரோக்கியமாக இருப்பதுதான் அழகு, புத்திசாலியாக இருப்பதுதான் அழகு. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா நீ அழகி? மற்றவர்கள் பேசுவது உனக்கு புரிகிறதா? மற்றவர்கள் புரிகின்றது போல் நீ பேசுகிறாயா? நீ பேரழகி, அவ்வளவுதான். அழகுங்கிறதுக்கான கான்செப்ட் இவ்வளவுதான். உடலில் இல்லை, ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது அழகு. ஏதோ ஒன்றை நாம் மறைக்கிறோம், நம்மில் ஏதோ ஒன்றை மறைக்க துடிக்கிறோம் நாம். நான் சமீபத்தில் உத்தரமேரூர் என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. நேரம் நெருங்குகிறது. உத்தரமேரூர் போயிருந்தேன். இதை நான் சொல்லிடுறேன், மனசுல தோணுது சொல்லணும்னு சொல்லிடுறேன். வேற ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அன்னைக்கு அங்க படுகளம். உங்களுக்கு படுகளம் என்ன தெரியுமா? தெரியாது. 18 நாள் கூத்து கட்டுவாங்க திரௌபதி அம்மன் கோவில்ல. 18 நாள் அந்த பூஜை நடக்கும் அந்த கோவில்ல. அந்த கோவில்ல 18 நாள் பூஜையில 10ஆம் நாளிலிருந்து அந்த படுகளத்தை அமைப்பாங்க. 10ஆம் நாள் போர். அந்த படுகளம் எப்படி இருக்கும்னா, 65 அடிக்கு, கொஞ்சம் கவனமா கேளுங்க, 65 அடிக்கு பெரிய ஒரு சிலை கீழே போடுவாங்க. தலையில வந்து பெரிய கிரீடம் வைப்பாங்க. கிரீடம் வச்சு ஒரு ஒரு கால் அப்படி விரிச்சு போட்ட மாதிரி ஒரு சிலை. நான் அந்த சிலையை பாக்குறேன். கூடி நின்று இருக்கு கூட்டம். வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. உள்ள கோவில்ல பூஜை நடக்குது, திரௌபதி அம்மன் கோவில் பூஜை. பூஜை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு 2 பேர் வெளியில வந்தாங்க கோவில்ல இருந்து. இது நடந்தது எனக்கு தெரியாது என்னன்னு. 2 பேர் கோவில் இருந்து வெளியில ஓடி வந்தாங்க. 2 பேரும் அரிதாரம் பூசி இருந்தாங்க, கூத்து கட்டி இருந்தாங்க. வெளியில வந்து 2 பேரும் கதை வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டே வந்து, ஒருத்தன் தலைமாட்டில் நின்னுட்டான், ஒருத்தன் கால் மாட்டில் வந்து தொடையில ஒரு பானையை கவுத்து வச்சிருந்தாங்க. அந்த பானைக்குள்ள முழுக்க குங்குமம் இருந்தது. ஒரு கதையால ஒருத்தன் அந்த பானையை அடைச்சான், அந்த பானை உடைஞ்சது. அந்த குங்குமத்தை எடுத்து எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கிட்டாங்க. தலைக்கட்ட நின்றுட்டு இருந்தவன் கீழே விழுந்து செத்த மாதிரி நடிச்சான். விஷயம் முடிஞ்சது. உள்ள இருந்து திரௌபதி அம்மனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அந்த குங்குமத்தை எடுத்து தலையில பூசி பூ வச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதாங்க காட்சி. எனக்கு என்னன்னு புரியல. நான் என்னன்னு கேட்டேன். ஒரு வயதான பாட்டி சொன்னா, துரியோதன வதம் நடந்தது. அவ சொன்னா துரியோதன வதம் நடந்தது. நான் சொன்னேன், அது என்ன தொடையில பானன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னதுங்க, இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை இழந்து விட்டோம் பெரியவர்களை. நாம் முதியவர்களை ரொம்ப மோசமான வகையில் இழந்து இருக்கிறோம். சென்னையில எல்லாம் சிட்டுக்குருவி இல்ல. நான் ஒரு பத்திரிகைக்கு எழுதினேன், முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத ஊரில் சிட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும்? வராது. முதியவர்கள் இல்லாத வீட்டிலே சிட்டுக்குருவி இல்ல, யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கு இல்லை, முதியவர்களை தவற விட்டு விட்டா. அந்த முதிய பாட்டி என்கிட்ட சொன்னா, இந்த கதை உனக்கு தெரியாதான்னு கேட்டா, தெரியாது பாட்டி. என்ன ஆச்சுன்னா, அந்த 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 சொல் இருக்குதே, அந்த பாட்டி சொன்ன சொல் கல்வெட்டுங்க அது. அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த மகாபாரத போர்ல துரியோதனனை சாகடிக்கணும்ட்டு பீம சபதம் செஞ்சான். நான் சொல்றது அப்ளிகேஷன் தான். நான் மகாபாரதத்தை சொல்ல வரல. நான் சொன்ன ராமாயணமும் எனக்கு வாலி பெருமையை சொல்ல வேண்டும் என்ற அவசியத்தினால் சொல்லல. நம்ம அண்ணனா நான் வாலிய பார்த்தேன். அவன் சாகும்போது நமக்காக பேசுறவங்கிறதுனால பேசுனேன். மகாபாரதத்தையும் அதுக்காக தான் பேசுறேன். அவன் சொன்னான், சபதம் செய்து விட்டான் பீமன். காந்தாரிக்கு தெரிந்து போனது. காந்தாரியா துரியோதனனுடைய அம்மா, திருதராஷ்டிரனுடைய மனைவி. தன் கணவனுக்கு கண்கள் இல்லை என்பதற்காக திருமணம் முடித்து அடுத்த 100-200 ஆண்டுகள் கண்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்புக்கரசி. தன் மகன் மீது அவ்வளவு பாசம் அவளுக்கு. தாய்க்கு யார் மேலங்க பாசம் இருக்கும்? புள்ள மேலதானே. அது உண்மை தெரியுமா? மனம் பேதலிச்சு போன தாயால கூட மறக்க முடியாதது புள்ள பாசத்து மட்டும்தாங்க. மனம் பேதலிச்சு போனா கூட அவளால புள்ள பாசத்தை விட முடியாது. அவ என்ன செய்யறா? துரியோதனன கூப்பிடுறா. துரியோதனா, என்கிட்ட வா, உன்னை கொல்வதற்கு திட்டம் போட்டு இருக்கிறார்கள். நானா அந்த பாண்டவர்களா அந்த கிருஷ்ணரான்னு பாக்கிறேன்.
தாய் அன்புக்கு முன்னால் இறைவன் மண்டையிட செய்கிறேன் நான் என் பிள்ளையை நான் காப்பாற்றுகிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும் தாய் எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் தான் இருக்கும் அவ சாதாரணமானவ கிடையாது பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று கடவுளும் ஒன்று தாய் அவளை சீக்கிரமா இட போட்டுற முடியாது அந்த தாய் கூப்பிடுறவா உன்னை நான் காப்பாற்றுகிறேன் நேரா வந்தான் துரியோதனா நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் கண்ணா நீ ஒன்று செய் நேரா போ அந்த குளத்துல குளி உடலில் ஒரு ஆறு இல்லாமல் என் முன்னால் வா சரி அம்மா சொல்லிட்டு போனான் துரியோதன வெளியில இருந்து கிருஷ்ணன் இதை கேட்டான் கிருஷ்ணன் சாமானியமானவனா கள்ளராஜன் அவன் எல்லா திருட்டுத்தனங்களையும் செய்தவன் ஆனால் என்ன ரம்யமானவன் கிருஷ்ணன் உயர்ந்தவன் அவன் செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும் அதனால எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே அதற்கு பின்னால் தத்துவங்கள் உண்டு மனிதனுக்கு ஏது புரிகிறது தத்துவங்கள் கிருஷ்ணன் இதை பார்த்தான் ஆஹா காந்தாரியின் முன்னால் துரியோதனன் வந்துவிட்டால் துரியோதனனை நம்மால் அழிக்க முடியாது துரியோதன் அழியவில்லை என்றால் போர் முடியாது துரியோதன் வதம் முக்கியம் இதற்கு எதிரும் செய்ய வேண்டுமேன்னு யோசிச்சான் என்ன தெரியுமா செஞ்சான் நேரா துரியோதனன் கிட்ட போய் நின்னான் துரியோதனன் குளிச்சுட்டு அப்படியே நடந்து வரான் ட்ரெஸ்ஸே இல்லாம அப்ப உடனே கண்ணை மூடிக்கிட்டு சொன்னா என்னடா இப்படி வர அம்மா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டா அப்படியே போயிருவியா அம்மா பொம்பளை பிள்ளை இல்லையா மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா அறிவு கெட்டவனே அப்படின்ட்டு போயிட்டான் பாருங்க புத்தி உடனே ஒரு வாழை இலையை எடுத்து இடுப்பை சுற்றி மறைத்து கொண்டான் நேரம் அம்மா கூப்பிட்டா வந்து விட்டாயா துரியோதனா வந்தேனம்மா கண்களை எடுத்தாள் கண்களில் இருந்த அந்த பட்டியை எடுத்தாள் இவ்வளவு ஆண்டு காலமாக கண்களில் சேமித்து வைத்துக் கொண்டிருந்த அந்த சத்தியம் என்கின்ற சக்தியை தன்னுடைய பிள்ளையினுடைய உடல் முழுக்க பாய்ச்சுவதற்காக உச்சந்தலையிலிருந்து மெதுவாக பார்க்க தொடங்கினாள் எல்லா அங்கங்களிலும் அவளுடைய ஆசீர்வாதம் விழுந்து கொண்டே இருக்க இடுப்பிலே ஒரு இலை மறைத்திருக்க கால்கள் வரைக்கும் பார்த்து விட்டு கண்களை மூடிவிட்டு அந்த தாய் சொன்னாள் தவறு செய்து விட்டாயே துரியோதனா எதற்காக மறைத்து நின்றாய் அம்மா கிருஷ்ணன் சொன்னான் அம்மா இருந்தாலும் மறைத்து விடுவதை மறைத்து விட்டு போ என்று சொன்னான் தவறு செய்து விட்டாய் துரியோதனா என்று சொல்லிவிட்டு போனான் உடம்புல பீமனுக்கு பீமன் அடிச்சா துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது தாயின் பார்வை படாத அந்த தொடையில் அடித்தால் உயிர் போயிடும் நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன் இறைவனுடைய ஆசீர்வாதமோ வாழ்க்கையில் வாய்ப்புகளோ நமக்கு முன்னால் முழுமையாக வருகின்ற பொழுது முழு நிர்வாணத்தோடு மன நிர்வாணத்தோடு அதை எதிர்கொள்ளுகின்றவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதே தவிர ஒரு சிறிய மறைவோ ஒரு சிறிய கரப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் மிஸ் ஆயிடுதுங்க அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் மனக்குறையினால் தவற விடுகிறான் துரியோதனனை போல ஏதோ ஒன்றை மறைத்துக் கொள்கிறோம் நாம் இறைவனுக்கு முன்னாலும் கல்விக்கு முன்னாலும் கற்றலுக்கு முன்னாலும் என்ன திரை இருக்க முடியும் எந்த திரையும் இல்லாமல் கற்றல் எந்த திரையும் இல்லாமல் அடுத்தவர்களை நேசித்தல் இது நம்மிடத்தில் இல்லாத பொழுது உறவும் வாழ்க்கையில் வளமும் எப்படி வந்து சேரும் நம் மனதை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் போர் குணத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் போர் குணம் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் ஆனால் அன்பு அந்த நிலையிலே சரியாக நின்று அதிலே வேலை செய்ய வேண்டும் அன்பு இருந்தால்தான் போரில் கூட ஜெயிக்க முடியும் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் தோற்றவர்கள் பல நேரங்களில் ஜெயிச்சிடுறோங்க அன்பிலே ஜெயிக்க முடியும் அன்பை வளப்படுத்திக் கொள்வது அதே நேரத்தில் சுயத்தை வளப்படுத்திக் கொள்வது சுயத்தை வளப்படுத்திக் கொள்வது என்பது எது நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சமீபத்தில் நான் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னேன் தினமலர் பத்திரிகையில் அதை எழுதியிருந்தார்கள் எனக்கு ஏதாவது ஒரு காட்சியையோ ஏதாவது ஒரு பாடத்தையோ நான் வாசிக்கின்ற பொழுது முழுமையாக என்னுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும் என்று சொன்னால் ஒழிய அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது கிடையாது என் மனதிலே ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வந்து சேர்ந்தது நம்மை பலவீனப்படுத்துகிறார்கள் உண்மை இது எவ்வளவு முயற்சி செய்து நாம் ஆட்டம் போட்டாலும் ஆடினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை பலவீனம் செய்கிறார் ஒரு பூனை காம்படிஷன் நடந்துச்சான் அந்த பூனை காம்படிஷனுக்கு எல்லா நாட்டு பூனையும் வந்துச்சான் கொரியா நாட்டு பூனை அப்படி வந்து நிக்குது பாருங்க அப்படி இருக்கிறான் கரடி மாதிரி அந்த பூனை சோமாலியா நாட்டு பூனை ஒண்ணு அந்த பூனை அப்படி ஒல்லியா கிடக்குதான்
ஒட்டி போய் பசியில பசியில ஒட்டி கிடந்த அந்த பூனை ஒரே அடிங்க பெல் அடிச்ச உடனே கொரியா நாட்டு பூனை சாஞ்சி போச்சு. அடுத்த ஜெர்மன் நாட்டு பூனை வருது, காம்படிஷன், ஒரே அடி போயிடுச்சு. அந்த பூனை ஒத்தலும் துத்தலமா இருக்குங்க, ஒரே அடியிலேயே போயிடுது எல்லா பூனையும். செமிஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருச்சிங்க. அது இப்ப ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்க்கு யார் வந்தா தெரியுமா? சோமாலியா நாட்டு பூனையோட சண்டை போட யார் வந்தா? யாரு? இந்தியாவா? இந்தியா செமிஃபைனலுக்கு முன்னாலேயே போயிருச்சு. நீங்க என்ன ஃபைனல்ஸ்க்கு வரோன்றீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? நான் சொல்றது பூனை காம்படிஷன். அதுக்கே வரதுக்கு இன்னும் காலம் இருக்கு. அதுக்கு உலகம் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நாம இன்னும் பல ஜாதி பிரச்சனைகளையும் நிற பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டு கீழே கிடக்கிறோம். நாம அங்க வரதுக்கு ரொம்ப காலமாகும். இன்னும் அந்த பூனை கடைசி நிமிஷத்துக்கு வந்தது எது தெரியுமா? அமெரிக்க நாட்டு பூனை. அதானே பெரிய பெரிய பூனை இல்ல அது? அது வந்தது. அது வந்து நின்னுட்டு அவகிட்ட சொன்னாங்க, இது ஒரே அடி அடிச்சாலே செத்து போயிடுதுப்பா, இல்ல நாளை காலையில ஃபைனல்ஸ், நீ கொஞ்சம் ஜாகிரதையாயிருன்னு. அமெரிக்க நாட்டு பூனையாச்சே, அவ்வளவு சீக்கிரமா தோத்து போயிருமா? அது உடனே சொல்லிச்சு, சோமாலியா நாட்டு பூனை எங்க தங்கி இருக்கு, நாளைக்கு தானே காம்படிஷன், அதுகிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. பேச்சுவார்த்தைக்கு தேடி போச்சுங்க சோமாலியா நாட்டு பூனை கிட்ட. சோமாலியா நாட்டு பூனை பாக்குது, வாங்க உட்காருங்க, நான் அமெரிக்கா நாட்டுல இருந்து வரேன், வாங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணா? என்ன நாளைக்கு நானும் நீங்க தான் காம்படிஷன். ஆமா தெரியும். என்ன கேள்விப்படுற? ஒரே அடியில அடிச்சிடுறீங்களா? என்ன நம்ம என்ன விளையாட்டு தானே இது? நாம விளையாட வேண்டாமா? ஊரே நம்மள பார்க்க போகுது. நீங்க ஒரே அடியில் அடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா என்ன கேமு? ஃபர்ஸ்ட் நானும் நீங்களும் கொஞ்சம் விளையாடுவோம். ஆனால் நீங்க எப்படி அடிக்கிறீங்க, நான் எப்படி அடிக்கிறீங்கன்னு டெக்னிக்லாம் கத்துக்கலாம். டெக்னிக்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போர்ல ஈடுபடலாம். என்ன சொல்றீங்க? சோமாலியா நாட்டு பூனை சொல்லிச்சுன்னா டேய் என்ன பேச்சுவார்த்தைக்கு வரும்போது போட வெள்ளு மரியாதை இல்லாம பேசுற? நீ என்ன யாருன்னு நினைச்ச? பூனை நினைச்சியா? ஏய் பசிச்சு கிடக்குற புலிடா நானு, போடா அப்படின்னு. சோமாலிய நாட்டு பூனை. பல நேரங்கள்ல நம்ம பூனை காம்படிஷன்ல தான் இருக்கிறோம், ஆனா நம்ம பசித்திருக்கும் புலி அப்படி நினைக்கணுங்க நம்மள. நான் பல நேரங்களில் பார்க்கிறேன், நம் மக்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உறவுகளிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வளங்களிலும் சரி, நாம் தோற்று போவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றே ஒன்று, தன்னம்பிக்கைங்க. நிறைய பேர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்ல. அந்த தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு வாங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். முக்கியமாக பெண்கள், இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் ஜெயிக்கிறோம். அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்று ஒரு நாளும் ஆசைப்படாதீர்கள். நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் எவன் ஒருவன் சிகரத்தை தொட்டவன் என்றால், நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எவன் சிகரத்தை தொட்டவன் என்றால், யாரோ ஒருவன் தொட்டிருக்கிறானே அந்த சிகரத்தை போய் தொடுபவன் அல்ல சிகரத்தை தொட்டவன். எவன் ஒருவன் தன் சிகரத்தை தொடுகிறானோ அவன்தான் உலகத்தில் சிகரத்தை தொட்டவனாகிறான். இந்த தன்னம்பிக்கையோடு இருத்தல் நம்முடைய பீக் இருக்குல்ல, நம்முடைய விஷயத்தை நாம பார்த்து, நான் எப்பவுமே சொல்றது உண்டுங்க. நாம இப்ப கோடீஸ்வரர்களா? நாம எல்லாம் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க கோடீஸ்வரர்கள். நாம எல்லாம் கோடீஸ்வரர்களா? இப்ப நான் இப்படி பேசுறேன், எவ்வளவு ஃபீஸ் எனக்கு? கோடி ரூபாய் கொடுக்கலாங்க? கொடுக்க முடியாதா? ஏங்க, ஒருத்தன் பொய்யா குதிக்கிறான், அவன் பேரு டூப்பு, குதிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க? என்றைக்கு பர்வின் சுல்தான் பேசுகிறேன் என்றால் ஒரு கோடி காதுகள் தமிழகத்தில் திறந்து கொள்கிறதோ அன்றைக்கு நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உயரத்தை நான் தொடுகிறேன். நான் யாரையும் போல் பேசுவது கிடையாது, நான் என்னை போல் பேசுகிறேன். என் உச்சம் எனக்கு தெரியும், என்னுடைய பீக் எனக்கு தெரியும். அந்த பீக்கை போய் தொட்டுட்டு வரணும். நான் பல நேரங்களில் தொட முடியறது கிடையாது. பல நேரங்களில் நடுவிலேயே இந்த பெரிய மலை சிகரம் இருக்குல்ல, அந்த சிகரத்தை ஹிமாலயா சிகரம், அந்த சிகரத்தை தொட்ட அந்த மனிதன் கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று சொல்கிறேங்க, அதாங்க செய்தி. அவனிடத்தில் கேட்டார்கள், நீ முதன் முதலில் காலடி வைத்த பொழுது என்ன நினைத்தாய்?
ஜெயித்தது நினைத்தாயா? நான் என்ன நினைத்தேன் என்று சொல்ல விரும்பவில்லை என்றார் அவர். சரி, நீ என்றைக்காவது ஏறுகின்ற பொழுது இதை நான் எட்ட மாட்டேன் என்று நினைத்தாயா? எது உனக்கு தடையாக இருந்தது? அந்த அந்த மனிதன் சொன்னதை நீங்க உங்களுடைய மனசுல எழுதி வச்சுக்காங்க. அந்த மனுஷன் சொன்னா, நான் இந்த சிகரத்தை ஏறுகின்ற பொழுது பல்வேறு விதமான சிக்கல்கள் என்னை வந்து சூழ்ந்தன. காற்று இல்ல, ஆக்சிஜன் இல்ல, கால்களில் வலி, எல்லா விதமான உடல் நல குறைவு, பசி, கையில ஆயுதங்கள் சரியாக இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். நான் எதற்கு பயந்தேன் என்றால், என் மனம் ஒரு முறை கூட சொல்லிவிடக் கூடாது, நீ இந்த சிகரத்தை தொட்டு விட மாட்டாய் என்று. அப்படி அது சொல்லிவிடக் கூடாது என்று நான் பயந்தேன் என்று சொன்னேன். நம்முடைய மனசு தாங்க நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுது. நீ செய்ய மாட்டே. நான் குழந்தைகளிடத்தில் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க புத்தகத்தை ஓபன் பண்றீங்கன்னா புக்கு பேசும். நம்ம எல்லாருக்கும், நான் புத்தக விழாவிலும் பேசினேன், நம்ம எல்லாருமே புக்கு வாசிக்கிறதே இல்லைங்க. எத்தனை பேர் புக் வாசிக்கிறோம்? ஆனா என்ன சொல்ற ரஃபி பாய், நிறைய வாங்குறோம். எவ்வளவு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல? எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க? புக்கு வாங்குறோம், நல்ல புக்கு, நல்ல புக்குன்னு வாங்கி. திருக்குறளை கூட முழுசா படிச்சது கிடையாது, பாரதியார் கவிதைகளை கூட முழுசா படிச்சது கிடையாது, எந்த புத்தகத்தையும் வாங்கி முழுசா படிக்கிறது கிடையாதுங்க. புத்தகம் ஓபன் பண்ணும்போது புத்தகம் நம்ம கிட்ட பேசுங்க. என்னன்னு பேசும் தெரியுமா? படிச்சிருவியோ? என்ன படிக்க போறியோ? ஆமா, படிக்க முடியாதுன்னு மூடிட்டேனா அது ஜெயிக்குது. ஏய், உன்னை படிக்கிறதுக்கான திறந்து வச்சிருக்கேன், படிப்பேன், படிச்சு முடிப்பேன் என்று படித்து முடித்தால் நீ புத்தகத்தை ஜெயிக்கிறாய். நாம் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இதை தவிர நம்மை ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிதான் யோசிக்கணும். மனிதர்களை ஜெயிப்பது பூப்பறிப்பது போல, ரொம்ப எளிமையா ஜெயிச்சுட்டே போலாங்க. ரொம்ப கஷ்டப்பட, அம்மா அப்பா சொத்து வேணுமா உங்களுக்கு? மத்த யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கே கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? சின்ன டூல் தான், அவங்க கிட்ட அன்பா இருங்க, முடிஞ்சு போச்சு. எதையும் எதிர்பார்க்காமல் அன்பாக இருங்கள், அது உங்களை வந்து சேரும். எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் எதுவும் வர மறுக்கிறது. அன்பு கொடுக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அடுத்தவர்களினுடைய அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்புதான் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த அன்பை கொண்டுதான் தொண்டையும் உறவுகளையும் அறிவையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பினால் நம்முடைய புத்தியை சீர் செய்து தவம் செய்வோம். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே. தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நன்றி, வணக்கம். மயங்கி இருக்கின்றோம். உறவுகளை பிடித்துக்கொள், சுயமரியாக இரு என்ற தத்துவத்தை மையமாக வைத்து மிக அருமையான எங்களுடைய மண்டல விழாவிற்கு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு மண்டல தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.